அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி ரொம்ப நிறைய குவஸ்டின்ஸ் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. அதுக்கு ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்மளோட ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கணக்கே இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரும், சில பேர்த்துக்கு பீரியட் முடிஞ்ச உடனே வரும், சில பேர்த்துக்கு பீரியடுக்கு 10 டேஸ்க்கு முன்னாடி, அப்படி இல்லாட்டினா பீரியடுக்கு 10 டேஸ்க்கு அப்புறம் வரும், ப்ரெக்னென்ட் டைமில் இருக்கிறப்ப வரும், டேட் தள்ளிப்போய் நெகட்டிவ் வந்தால் வரும், டேட் தள்ளிப்போய் பாசிட்டிவ்னு வந்தால் வரும், நிறைய பேர்த்துக்கு ஓவலேஷன் டைமில் கூட வரும், சில பேர்த்துக்கு நார்மலாக இருக்கப்போ கூட ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். ஸோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து இப்போ தான் வரணும் இப்படின்லாம் எந்த கணக்கும் இல்லை. பட் எப்பப்போலாம் வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் எப்போ வருதோ அதை வச்சு நீங்களே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஆன்சராக போகலாம். ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்துட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் ஏன் வருது? ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்பட்டாலும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். ஆனால் காமனாக வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து ஏன் வருதுன்னா, நம்மளோட யூட்ரஸ் கர்ப்பப்பையில் இருக்கிற பழைய ரத்தம் தான் வந்து ப்ரௌன் கலரில் வரும். ஏன்னா பழைய ரத்தம் வந்து உள்ள ஆக்சிஜன், அதாவது ஆக்சிடேஷன் ஆகும். அப்படிங்கிறப்ப அந்த ரத்தத்தோட கலர் மாறி தான் நம்மளுக்கு ப்ரௌன் கலர், இல்லாட்டினா ஒரு மாதிரி பிளாக் கலர் மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். சில பேருக்கு வந்து ஃபைப்ராய்டு அந்த மாதிரி இருந்தாலும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப நிறைய ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிடுவாங்க, அதனாலேயும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். அப்படி இல்லாட்டினா இப்போ நீங்கள் நார்மலாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரீட்மெண்ட் போகிறப்ப உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்து வந்து கருத்தடை மாத்திரை கொடுத்துருப்பாங்க, அந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். இல்லாட்டினா நீங்கள் ப்ரெஜஸ்டான் டேப்லெட்டோ இல்லைனா ஈஸ்டோஜன் டேப்லெட் அந்த மாதிரி ஏதாவது ஹார்மோனல் டேப்லெட் சாப்பிட்டாலும் சில பேருக்கு வந்து பீரியடே வந்துட்டு ப்ரௌன் கலரில் மட்டுமே கூட வரும். அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன், இது வந்து ஓவலேஷன் டைம்லையும் இல்லைனா உங்களுக்கு ஒரு பீரியடுக்கு 2 டேஸ் முன்னாடி இல்லைனா பீரியட் தள்ளிப்போய் உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துருச்சு, அந்த டைத்துலேயும் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தால் அதுக்கான ஆன்சர் தான். ஓவலேஷன் டைமில் ஏன் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருதுன்னா, ஓவலேஷன் டைமில் வந்துட்டு உங்களோட ஏதாவது ஒரு பக்கம் வந்து ஒரு கருமுட்டை வந்து வெளிப்படும். அப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதனாலையுமே வந்து ஓவலேஷன் டைமில் வந்துட்டு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். சில பேருக்கு ஓவலேஷன் டைமில் ரெட் கலரில் ஸ்பாட்டிங் கூட இருக்கலாம், இது வந்து நார்மல் தான். இப்போது இம்ப்ளான்டேஷனில் எப்போ ஏன் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருதுன்னா, நார்மலாக இம்ப்ளான்டேஷனில் வந்து பிங்க் கலரில், அதாவது லைட் பிங்க் கலர் இல்லாட்டினா ஒரு 2 ட்ராப்ஸ் வந்து ரெட் கலரில் ஸ்பாட்டிங் வரலாம். ஒரு 100% எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு 30% பெண்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து இம்ப்ளான்டேஷனாக வரலாம். ஏன்னா இந்த கருப்பை பதியிறப்ப ஆல்ரெடி நம்ம யூட்ரஸில் வந்துட்டு பழைய ரத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட வந்துட்டு நம்மளுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜாக வந்து வெளிப்படலாம். ஸோ இதுதான் வந்து ஓவலேஷன் டைம்லேயும் இம்ப்ளான்டேஷன் டைம்லேயும் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு ரீசன். உங்களுக்கு வந்து இந்த ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வர்றப்ப, அதாவது நான் எப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து பீரியட் தள்ளி போய் நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, அப்போ பாசிட்டிவ்னு உங்களுக்கு கார்டில் வந்துருச்சு ப்ரெக்னென்சி, அந்த டைத்தில் உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது. ஆனால் உங்களுக்கு பெயின் இல்லாட்டினா, சுமார் 1 நாள் 2 நாள் 1 ட்ராப் 2 ட்ராப் வந்திருக்கு, ஆனால் பெயின் இல்லைனா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதை நார்மலாகவே விட்டுறலாம். ஆனால் இதே டைத்தில் உங்களுக்கு வந்து பெயினோடு வருது, கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, இல்லைனா அடி வயிறு வலிக்குது, இது ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வருது. அது வந்து கொஞ்சம் நார்மலாக விட அளவு, இப்போ இன்றைக்கி ஒரு 2 ட்ராப் வருதுன்னா நாளைக்கு ஒரு கொஞ்சம் 5 ட்ராப்புன்னு அளவு அதிகமாகிட்டே போகுது. முக்கியமாக பெயின் இருக்குனாலே நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை போய் உடனே பார்த்துருங்க. ஏன்னா இந்த மாதிரி பெயினோடு வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துட்டு ஒன்று உங்கள் பேபிக்கு ஏதாவது குறை இருக்கிறத ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு அறிகுறியாக காட்டலாம், அப்படி இல்லாட்டினா மிஸ்கேரேஜ் ஆக போகிறதுக்கான முன் அறிகுறியும் இந்த பெயினோட வர ப்ரௌன் டிஸ்சார்ஜ் தான். இப்போது
நார்மலாக, நான் வந்து ப்ரெக்னென்ட் டைமில் சொல்லலை, நார்மலாகவே உங்களுக்கு இப்போ ஒரு 5 நாள் 7 நாள் வந்துட்டு பீரியட் வருதுன்னா, அந்த 5 நாளோ 7 நாளோ சில பேருக்கு 3 நாள் கூட பீரியட் வரும். பட் பீரியட் வந்து ரெட் கலரில் பீரியட் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் என்ன ஆகும்னா ஒரு ப்ரௌன் கலர் டிஸ்சார்ஜ் வரும். அந்த இது ஏன் வருதுன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை, அது நம்ம யூட்ரஸில் இருக்கிற பழைய ரத்தம் அழுக்கு இது எல்லாமே தான் வந்துட்டு அந்த மாதிரி பீரியட் முடிஞ்ச ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ப்ரௌன் டிஸ்சார்ஜாக வரும். சில பேர்த்துக்கு பீரியடுக்கு முன்னாடி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து தான் பீரியடே வரும், அதுவும் பயப்பட தேவையில்லை. அதுவும் அதே மாதிரி தான் நம்ம யூட்ரஸில் இருக்கிற பழைய ரத்தம் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஹெல்த்தியான பிளட் வந்து உங்களுக்கு மென்சஸாக வருது. ஸோ இதனால் பீரியடுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்துச்சுன்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. அடுத்து வந்து மெயினாக எல்லாருக்கும் இருக்கிற பெரிய க்வெஸ்டின் என்னென்னா, இந்த டேட் தள்ளி போய் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்தவங்க கூட ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் டேட் தள்ளி போய் நெகட்டிவ்னு வந்திருக்கும் அவங்களுக்கு வர ப்ரௌன் டிஸ்சார்ஜை பற்றி தான் ரொம்ப எல்லாருக்குமே ஃபீலாக இருக்கும். ஐயோ இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்குமோ, இல்லை நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ, இல்லையோ பீரியட் வரப்போதோ. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க என்னென்னா அவங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்துச்சுன்னா மினிமம் 45 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் ஒரு 50 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்தாலும் உங்களுக்கு 45 டேஸ் ஆகியும் உங்களுக்கு நெகட்டிவ்னு வந்தால் நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லை. ஸோ நீங்கள் உடனே வந்து ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். கன்சல்ட் பண்ணி ஏன்னா சில ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகிருக்கலாம், இல்லைனா என்னென்னா மேக்ஸிமம் இப்போலாம் ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஜஸ்ட்ரான், சஸ்டன் டேப்லெட், ஸ்டோன், இந்த மாதிரி டுபாஸ்டின் அந்த மாதிரி நிறைய டேப்லெட் வந்து ஹார்மோனல் டேப்லெட் தராங்க. இந்த டேப்லெட் சாப்பிட்டாலும் நிறைய பேர்த்துக்கு பீரியட் வராமல் இந்த மாதிரி ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து இந்த எண்டோமெட்ரியம் லேயர் வளர்கிறதுக்காக வந்து டேப்லெட் சாப்பிடுவாங்க. மெயினாக வந்து இந்த ஹார்மோனல் டேப்லெட்டை விட எண்டோமெட்ரியம் வளர்கிறதுக்காக டேப்லெட் சாப்பிட்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு தான் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் 45 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், அப்போயே நெகட்டிவ் வந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். மேக்ஸிமம் ப்ரௌன் டிஸ்சார்ஜ் பற்றி எல்லா க்வெஸ்டினுக்கும் நான் ஆன்சர்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு இன்றைக்கி கூட ஒருத்தவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க என்னென்னா, நவம்பர் மந்த் அவங்களுக்கு பீரியட் வந்திருக்கு, பட் டிசம்பர் மந்த்து ஜான்வரி மந்த்து பீரியட் வராமல் அதே டேட்டில் 3 டேஸ் வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் சொல்யூஷன் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 to 3 மந்த்ஸ் நீங்கள் டாக்டர்டையும் போகல, ப்ரெக்னென்சியும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ்னா நோ ப்ராப்ளம், நெகட்டிவ்னு வந்து கரெக்டாக அந்த பீரியட் டேட்டில் வந்து உங்களுக்கு 3 or 4 வந்து ப்ரௌன் டிஸ்சார்ஜ் மட்டும்தான் வருதுன்னா நீங்கள் என்னென்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது, இல்லாட்டினா ஹார்மோனல் வந்து இம்பேலன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குது. நான் சொல்கிற இந்த ஒரே ஒரு சொல்யூஷனாக 1 or 2 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுக்கு ரெகுலர் பீரியடாக இருந்து இந்த மாதிரி வந்தால் நீங்கள் 1 மந்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இர்ரெகுலர் பீரியடாக இருந்தால் ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பீரியட் ரெகுலர் ஆகிடும். ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களும் நீங்கள் சீக்கிரமாகவே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடலாம். என்னென்னா ஃபஸ்ட்டு சொல்யூஷன் வந்து க்ளோ வாட்டர், அதாவது கிராம்பு தண்ணி. மொதல் நாள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 4 இல்லைனா 5 கிராம்பு எடுத்து லேசாக கல்லில் தட்டி அதை ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ஊற வச்சுருங்க. மறுநாள் அதே தண்ணியில் அந்த கிராம்பை ரொம்ப தண்ணி வத்துற அளவுக்குலாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 3 to 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அப்படியே வடிகட்டி லேசான சூடில் வெறு வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க. இதை நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பீரியட் வரைக்குமே டெய்லியும் குடிக்கலாம். பட் ப்ரெக்னெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களாக இருந்தால் ஓவலேஷன் வரைக்கும் குடித்தா போதும், இது உங்களோட ஓவலேஷனை நேச்சுரலாக நடக்க வைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மெயினாக சிட்ரஸ் கண்டென்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும். நம்மளால் எல்லாருனாலுமே டெய்லி ஒரு ஆரஞ்ச் சாப்பிட முடியாது, ஆனால் எல்லாருனாலுமே டெய்லி ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கலாம். ஆனால் அந்த லெமனில் வந்து நீங்கள் ஜீனி போட்டு குடிக்கக்கூடாது, நல்ல ஒரு ஹாட் வாட்டர், அதாவது ஹாட் வாட்டர்னால் சூடாக இருக்கக்கூடாது, வெது வெதுன்னு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து லெமன் ஒரு 1/2 லெமன் டெய்லியும் அதை நல்லா பிழிஞ்சு உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க, வேறு எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டும் ஆட் பண்ண வேண்டாம். இல்லை என்னால் சுகர் இல்லாமல் குடிக்க முடியாதுன்னா ஒரு 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து டெய்லியும் காலையில் வெறு வயிற்றுல நீங்கள் குடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு 3வது டிப்ஸ் வந்து என்னென்னா டெய்லியும் வந்து ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. ஏன் கொய்யாப்பழம்?
முடிஞ்சால் மாதுளம்பழம் சாப்பிடுங்க. மாதுளம்பழம் சாப்பிட முடியாதவங்க கொய்யாப்பழம் சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் சாப்பிட்டாலும் யூட்ரஸ் ஹெல்த்தியாக இருக்கும், சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகலாம், ஓவலேஷனும் நல்லா நடக்கும். ஃபோர்த்து டிப்ஸ் வந்து என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான டிப்ஸு. உங்களுக்கு பீரியட் சரியாக வரலனா மொதல் நாள் ஒரு டம்ளரில் ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஊற வச்சு மறுநாள் அந்த சீரக தண்ணி வந்து நல்ல பாதி கிராம்புக்கு வந்து பாதியாகணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சீரக தண்ணிக்கு வந்து நல்ல பாதி அளவுக்கு சுண்டணும். அதில் வந்துட்டு உங்கள் வீட்டில் மண்டை வெள்ளம் இல்லாட்டினா கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை, மேக்ஸிமம் வந்து கருப்பட்டி இல்லைனா மண்டை வெள்ளம் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து அதே மாதிரி லேசான சூடில் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பீரியட் வந்து ரெகுலர் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேரிங் அண்ட் கேரிங் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.